அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு எண் ஏழு அணுக்களும் மூலக்கூறுகளும் பாடத்தில் போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா அணுக்கள் என்றால் என்ன அணுவின் அமைப்பு நவீன அணு கொள்கை ஐசோடோப்புகள் ஐசோடோன்கள் ஐசோபார்கள் ஒப்பு நிறை ஒப்பு மூலக்கூறு நிறை மற்றும் அது தொடர்பான கணக்குகளை பார்த்தோம் அணுக்க மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் மோல் என்றால் என்ன அந்த ஃபார்முலாவை வச்சு அது தொடர்பான கணக்கெடுகள் சதவீத ஏபு அவகட்ரோவின் கருதுகோள்கள் மற்றும் மூலக்கூறு நிறைக்கும் ஆவியாற்றத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு ஆகியவற்றை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் ஃபர்ஸ்டா என்ன பார்க்குறோன்னா அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் இவை இடையே உள்ள தொடர்பை பார்க்க போகிறோம் அணுக்கள் கமா மூலக்கூறுகளுடைய அடிப்படை துகள்களாக இருந்த போதிலும் அவை இரண்டும் பல பண்புகளில் வேறுபடுகின்றன அணுக்கள் மூலக்கூறுகள் அணுக்கள் என்பது ஒரு தனிமத்தின் மிக சிறிய பகுதியானது அணு எனப்படும் தனிமம் அல்லது சேர்மத்தின் மிக சிறிய பகுதி மூலக்கூறு எனப்படும் அணுக்கள் மந்த வாயுக்களை தவிர்த்த ஏனைய அணுக்கள் தனித்த நிலையில் இருப்பதில்லை மூலக்கூறுகள் தனித்த நிலையில் இருக்கும் அணுக்கள் மந்த வாயுக்களை தவிர்த்த ஏனைய அணுக்கள் வினைதிறன் மிக்கவை மூலக்கூறுகள் வினைதிறன் குறைந்தவை அணுக்களில் வேதிப்பண்புகள் இல்லை ஆனால் மூலக்கூறுகளில் வேதிப்பிணைப்புகள் உள்ளன இது ஒரு முக்கியமான கேள்வி அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் இவை இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக அணுக்கள் ஒரு தனிமத்தின் மிக சிறிய பகுதி அணு ஆகும் தனிம தனிமம் அல்லது சேர்மத்தின் மிக சிறிய பகுதி மூலக்கூறு ஆகும் மந்தவாயுக்களை தவிர்த்த ஏனைய அணுக்கள் தனித்த நிலையில் இருப்பதில்லை ஆனால் மூலக்கூறுகள் தனித்த நிலையில் இருக்கும் மந்தவாயுக்களை தவிர்த்த யானை அணுக்கள் வினைதிறன் மிக்கவை மூலக்கூறுகள் வினைதிறன் குறைந்தவை அடுத்ததாக பார்க்க போறது மோல் என்றால் என்ன அதிக எண்ணிக்கை கொண்ட அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை குறிப்பிடுவதற்கு ஒரு சிறப்பு அலகு தேவைப்படுகிறது எனவே வேதியியலாளர்கள் அணுக்களையும் மூலக்கூறுகளையும் அளவிடுவதற்கு மோல் என்ற அழகை பயன்படுத்துகின்றனர் இங்கு மோல் என்ற சொல்லானது துகள்களின் எண்ணிக்கை மட்டுமே குறிப்பிட பயன்படுத்தப்படுகிறது எஸ்ஸை அளவீட்டு முறையில் ஒரு மோல் என்பது கார்பன் பனிரெண்டு ஐசோட்டோப்பின் பனிரெண்டு கிராம் நிறையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை தொகல்களை கொண்ட பொருளின் அளவு மோல் என அழைக்கப்படுகிறது இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி எஸ்ஐ அளவீட்டு முறையில் மோல் என்பது கார்பன் பன்னெண்டு ஐசோடோப்பின் பன்னெண்டு கிராம் நிறையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை தொகைகளை கொண்ட பொருளின் அளவானது மோல் என அழைக்கப்படுகிறது பன்னிரண்டு கிராம் நிறை கொண்ட கார்பன் பன்னெண்டு ஐசோடோப்பில் அணுக்களின் எண்ணிக்கை சோதனை முறையில் நிர்ணயம் செய்யப்படுகிறது ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க கிராம் நிறை கொண்ட கார்பன் பாண்டு ஐசோடோப்பில் அணுக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இது இத்தாலிய அறிவியல் அறிஞர் அவகட்ரோ என்பவரால் முன்மொழியப்பட்டதால் அது அவரது பெயரில் அவகட்ரோ எண் என அழைக்கப்படுகிறது இதன் மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு பெருக்கள் பத்து நடுக்கு இருபத்தி மூணு இந்த மதிப்பு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கணக்கெடுக்கு தேவைப்படுது அவகட்ரோ என்னோட மதிப்பு என்ன ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு பெருக்கள் பத்து நடுக்கு இருபத்தி மூணு இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவகட்ரோ என்னோட மதிப்பும் ஒன்மார்க் கொஸ்டினில் திரும்ப திரும்ப கேட்பாங்க ஆகவே ஒரு மோல் என்பது ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு பெருக்கள் பத்து ரெண்டுக்கு இருபத்தி மூணு துகள்களால் ஆன ஆனது எனவே ஒரு மோல் என்பது அதோட மதிப்பு என்னமா இருக்குனாக்கா ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு பெருக்கள் பத்து ரெண்டுக்கு இருபத்தி மூணு எண்ணிக்கை உள்ள தொகல்கள் தான் மோல்னு சொல்கிறோம் இதை அவகற்றோ என்னன்னு சொல்லலாம் உதாரணமாக ஐந்து மோல் ஆக்சிஜன் மூலக்கூறில் ஐந்து பெருக்கள் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு பெருக்கள் பத்து ரெண்டுக்கு இருபத்தி மூணு மூலக்கூறுகள் ஆக்சிஜன் இருக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மோல் தத்துவம் மோல் என்பதனை எண்ணிக்கை அழகாக பயன்படுத்தி மூலக்கூறுகளின் நிறை மற்றும் பருமனை கணக்கிடும் முறையே மோல் தத்துவம் எனப்படுகிறது மோல்களின் எண்ணிக்கையானது கிடைக்கப்பெற்ற கீழ்கண்ட பல்வேறு வகையான தரவுகளிலிருந்து பின்வருமாறு கணக்கிடலாம் அணுக்களிலிருந்து மோல்களின் எண்ணிக்கை கண்டறிதல் மூலக்கூறுகளிலிருந்து மோல்களின் எண்ணிக்கை கண்டறிதல் வாய்களின் மோல்களின் எண்ணிக்கை கண்டறிதல் அடுத்தது அயணிகளின் மூல்களின் எண்ணிக்கை கண்டறிதல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளை அடிப்படையாக கொண்டு மூல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம் திட்ட வெப்ப அழுத்த நிலை என்பது திட்ட வெப்பம் மற்றும் திட்ட அழுத்த நிலை என்பது அதன் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு கேள்வின் மற்றும் ஒன் வளிமண்டல அழுத்தத்தை குறிக்கும் திட்ட வெப்பநிலை மற்றும் திட்ட அழுத்த நிலை என குறிப்பிடுவோம் அதோட மதிப்பு திட்ட வெப்பம் என்பது இரநூத்தி எழுவத்தி மூணு கேள்வின் ஒரு வளிமண்டல அழுத்தத்தை குறிக்கும் திட்ட அழுத்தம் என்பது ஒரு வளிமண்டல அழுத்தத்தை குறிக்கும் அடுத்ததாக பார்க்க போறது ஒரு அணுவின் மோல் என்றால் என்ன ஒரு மோல் அணு என்பது ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு பெருக்கள் பத்திரண்டுக்கு இருபத்தி மூணு அணுக்களை குறிப்பிடும் குறிப்பிடுவதாகும் இது அந்த அணுவின் கிராம் அணு நிறைக்கு சமமாக இருக்கும் ஒரு மோல் அணு என்பது ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு பெருக்கள் பத்திரெண்டுக்கு இருபத்தி மூணு அணுக்களை குறிக்கும் இது அந்த அணுவோட கிராம் அணு நிறைக்கு சமமாக இருக்கும் உதாரணமாக ஒரு மோல் ஆக்சிஜன் அணு என்பது ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு பெருக்கள் பத்திரெண்டுக்கு இருபத்தி மூணு ஆக்சிஜன் அணுக்களை குறிக்கும் அதன் கிராம் அணு நிறை என்பது பதினாறு கிராம் அடுத்தது ஒரு மூலக்கூறின் மோல் ஒரு மோல் மூலக்கூறு என்பது ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு பெருக்கள் பத்து நடுக்கு இருபத்தி மூணு மூலக்கூறுகளை குறிப்பிடுவதாகும் இது அந்த மூலக்கூறின் கிராம் மூலக்கூறு நிறைக்கு சமமாக இருக்கும் உதாரணமாக ஒரு மோல் மூலக்கூறு ஆக்சிஜன் என்பது ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு பெருக்கள் பத்து இருபத்தி மூணு ஆக்சிஜன் மூலக்கூறுகளை கொண்டது அதன் கிராம் மூலக்கூறு நிறை என்பது முப்பத்தி ரெண்டு கிராம் அதாவது ஆக்சிஜன் மூலக்கூறின் கிராம் மூலக்கூறு நிறை என்பது முப்பத்தி ரெண்டு கிராம் ஆகும் அடுத்தது முக்கியமான கேள்வி மோலார் பருமன் என்றால் என்ன திட்ட வெப்ப மற்றும் அழுத்த நிலைகளில் ஒரு மோல் வாயுவானது இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் அல்லது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி பருமனை ஆக்கிரமித்துக் கொள்கிறது இது மோலார் பருமன் என அழைக்கப்படுகிறது எஸ்டிபி திட்ட வெப்ப அழுத்த நிலை என்பது திட்ட வெப்பநிலை என்பது இருநூத்தி எழுபத்தி மூணு கேள்வி திட்ட அழுத்தம் என்பது ஒரு வளிமண்டல அழுத்தத்தை குறிக்கிறது நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது மோல் கணக்கீடு மோல்களின் எண்ணிக்கை கண்டு கண்டறிவதற்கான சாம்பாடு நிறை வகுத்தல் அணு நிறை என்னும் சாம்பாட்டை பயன்படுத்தி மூழ்கின் எண்ணிக்கை கண்டறியலாம் உதாரணமாக நிறை கொடுக்கப்பட்டால் மூழ்கின் எண்ணிக்கை நம்மால் மூழ்கின் எண்ணிக்கை கொல்ட்டு நிறை வகுத்தல் அணு நிறை என்னும் சாம்பாட்டை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது மூழ்க எண்ணிக்கை கொல்ட்டு நிறை வகுத்தல் மூலக்கூறு நிறை என்னும் சாம்பாட்டை பயன்படுத்தியும் மூழ்கின் எண்ணிக்கை கண்டறியலாம் இதேபோல் அணுக்களின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டால் மூல்களின் எண்ணிக்கை இக்கொள்ட்டு அணுக்களின் எண்ணிக்கை வகுத்தல் ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு பெருக்கள் பத்து நடுக்கு இருபத்தி மூணு என்ற சாம்பாட்டை பயன் பயன் என்ற சாம்பாட்டை பயன்படுத்தி மூழ்க எண்ணிக்கை கண்டறியலாம் இதேபோல் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டால் மூல்களின் எண்ணிக்கை இக்கொள்ட்டு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வகுத்தல் ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு பெருக்கள் பத்து நடுக்கு இருபத்தி மூணு என்ற சாம்பாட்டை பயன்படுத்தி மூல்கின் எண்ணிக்கை கண்டறிய முடியும் நம்ம அடுத்ததாக பார்க்க போறது சதவீத இய்பு என்றால் என்ன சேர்மங்களின் சதவீத இய்பு என்பது நூறு கிராம் சேர்மத்தில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் நிறையை குறிப்பது சதவீத இய்பு எனப்படும் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி தனிமத்தின் நிறை சதவீதம் ஈக்குவல்ட்டு சேர்மத்தில் உள்ள ஒவ்வொரு சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் நிறை பெருக்கல் நூறு வகுத்தல் சேர்மத்தின் மூலக்கூறு நிறை இந்த சாம்பாட்டை பயன்படுத்தி தனிமத்தின் நிறை சதவீதத்தை கண்டறியலாம் ஒரு மூலக்கூறில் உள்ள ஒரு தனிமத்தின் நிறை சதவீதம் இக்கொள்ட்டு சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் நிறை பெருக்கல் நூறு வகுத்தல் சேர்மத்தின் மூலக்கூறு நிறை என்ற சாம்பாட்டை பயன்படுத்தி தனிமத்தின் நிறை சதவீதத்தை கண்டறியலாம் அடுத்தது ஒரு கணக்கீடு உதாரணமாக நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் சதவீத இவை கீழ்கண்டவாறு கண்டறியலாம் நீர் மூலக்கூறின் நிறை அச்சிட்டு போய் நீர் மூலக்கூறில் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ஹைட்ரஜனுக்கு அணு நிறை ஒன்று ஆ நீர்மூலக்கூறில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது ஆக்சிஜனுக்கு அணு நிறை பதினாறு எனவே ரெண்டு ப்ளஸ் பதினாறு ஈக்குவல் டு பதினெட்டு எனவே நீர்மூலக்கூறின் நிறை என்பது பதினெட்டு கிராம் ஹைட்ரஜனின் சதவீத ஏபு ஈக்குவல்ட்டு நீர்மூலக்கூறில் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது அதனால் ரெண்டு வகுத்தல் நீர் நீர்மூலக்கூறின் நிறை பதினெட்டு எனவே ரெண்டு வகுத்தல் பதினெட்டு பெருக்கல் நூறு ஈக்குவல்ட்டு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் எனவே நீர்மூலக்கூறு உள்ள ஹைட்ரஜனின் சதவீத இய்பு என்பது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் ஆகும் அடுத்தது இதேபோல் ஆக்சிஜனின் சதவீத இயைபு ஈக்குவல் டு ஆக்சிஜனின் அணுநிறை பதினாறு வகுத்தல் மூலக்கூறின் நிறை நீர் நீர்மூலக்கூறி மூலக்கூறு நேரம் பதினெட்டு எனவே பதினாறு வகுத்தல் பதினெட்டு பெருக்கள் நூறு ஈக்குவல் டு எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் எனவே நீர் மூலக்கூறி உள்ள ஹைட்ரஜனின் சதவீத இயைபு என்பது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் ஆக்சிஜனின் சதவீத இயைபு என்பது பதினாறு புள்ளி ஆக்சிஜனின் சதவீத ஈய்பு என்பது எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் அடுத்த கணக்கு இரண்டாவது கணக்கு மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத ஈபை காண்க மீத்தேனுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன சிஹெச் ஃபோர் அதில் எத்தனை கார்பன் இருக்குது ஒரு கார்பன் இருக்குது நான்கு ஹைட்ரஜன் இருக்குது கார்பனுக்கு அணுநிறை பனிரெண்டு ஹைட்ரஜனுக்கு ஒன்று நாலு ஹைட்ரஜன் இருக்குது எனவே பன்னிரெண்டு ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு பதினாறு எனவே மீத்தேனின் மூலக்கூறு நெறி என்பது பதினாறு கிராம் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்க போகிறது கார்பனுக்கு கார்பனின் சதவீத ஈவு ஈக்குவல் டு கார்பனுக்கு அணுநிறை பனிரெண்டு வகுத்தல் மீத்தேனின் மூலக்கூறு நிறை பதினாறு எனவே பனிரெண்டு வகுத்தல் பதினாறு பெருக்கல் நூறு ஈக்குவல் டு எழுபத்தி அஞ்சு எனவே மீத்தேனில் உள்ள கார்பனின் சதவீத இயைபு என்பது எழுபத்தி ஐந்து சதவீதம் இதேபோல் ஹைட்ரஜனின் சதவீத இயைபு ஈக்குவல் டு நாலு ஹைட்ரஜன் இருக்கு எனவே நாலு ஐட்ரஜனுக்கும் அணுநிறை நாலு நாலு வகுத்தல் பதினாறு பெருக்கல் நூறு ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு எனவே மீத்தேனில் உள்ள கார்பனின் சதவீத ஈபு எழுவத்தி அஞ்சு ஹைட்ரஜனின் சதவீத ஈபு இருபத்தி ஐந்து அடுத்து ஆவியடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பை காணலாம் முதல்ல வாய்ப்பாட தெரிஞ்சுக்கலாம் ஒப்பு மூலக்கூறு நிறை ஈக்குவல்டு வாயு அல்லது ஆவியின் ஒரு மூலக்கூறு நிறை பை ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறை இதை வரையறியாக சொல்லும்போது மேலே போது நீங்கள் தெரிஞ்சுட்டு எழுதலாம் அதாவது ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவிய நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் இடையே உள்ள விகிதம் அல்லது தகவு ஒப்பு மூலக்கூறு நிறை எனப்படும் ஃபார்முலா போது ஒப்பு மூலக்கூறு நிறை கொண்டு வாயு அல்லது ஆவியின் ஒரு மூலக்கூறு நிறை பை ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறை இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் அடுத்தது ஆவி அடர்த்தி ஒரு கன அளவு உள்ள வாயு அல்லது ஆவியின் நிறை பை ஒரு கன அளவு உள்ள ஹைட்ரஜன் அணுவின் நிறை இது வரையறையா சொல்லும் பொழுது மாறாத வெப்ப அல்லது மாறாத அழுத்தத்தில் ஒரு கன அளவு உள்ள வாயு அல்லது ஆவியின் நிறைக்கும் ஒரு கன அளவு உள்ள ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் இடையே உள்ள தகுவு ஆவி அடர்த்தி எனப்படும் ஆவி அடர்த்தி ஈக்குவல் டு ஒரு கனல உள்ள வாயு அல்லது ஆவிய நிறை பை ஒரு கனலை உள்ள ஹைட்ரஜன் அணுவின் நிறை இது ஈக்குவேஷன் நம்பர் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ ஈக்குவேஷன் ரெண்டை அவோகற்ற விதிக்கு உட்படுத்துகிறோம் அவோகற்ற விதி தான் சொன்னோம் மாறாத வெப்பநிலை மாறாத அழுத்தத்தில் சொன்னதுனால இது அவோகற்ற விதிக்கு உட்படுத்துகிறோம் அப்போ இது உட்படுத்தும் போது ஆவி அடர்த்தி கொல்ட்டு இந்த ஒரு கனலை உள்ள அப்படின்றத ஒரு மூளக்கூறுன்னு எழுதினோம் அவ்வளோதான் அப்போ ஒரு கனலை உள்ள வாயு அல்லது ஆவி நிறைய ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவி நிறை பை ஒரு கனலை உள்ள ஹைட்ரஜன் நிறைய ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் மூலக்கூறு நிறை எழுதிடணும் அடுத்தது இந்த கீழே உள்ளது ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் மூலக்கூறு நிறைய ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறில் ரெண்டு அணுக்கள் இருக்கும் அதனால் ரெண்டு ஹைட்ரஜன் அணு மொளக்கூறில் ரெண்டு ஈக்குவல்ட்டு ரெண்டு அணுன்னு எழுதிக்கலாம் அப்போ அந்த ஈக்குவேஷனை ஆவி அடர்த்தி ஈக்குவல்ட்டு மேலே இருக்கிறதா அப்படியே எழுதிக்கலாம் ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவிய நிறை பை ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் மூலக்கூறு நிறைய ரெண்டு இன்ட்டு ஒரு ஹைட்ரஜன் அணு நிறைன்னு எழுதிக்கலாம் இப்போ கிராஸ் மல்டிப்ளை இந்த ரெண்டை செஞ்சால் ரெண்டு இன்ட்டு ஆவி அடர்த்தி ஈக்குவல்ட்டு ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவி பை ஒரு ஹைட்ரஜன் நிறை இது இந்த பக்கம் இருக்கக்கூடியது அதாவது ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவி நிறைப்பை ஒரு ஹைட்ரஜன் நிறை மேலே ஃபஸ்ட்டில் பாருங்கள் இந்த ஒப்பு மொளக்கு நிறை அப்போ ஒப்பு மொளக்குரை என்பது வாயு அல்லாத ஆவின் ஒரு மொளக்கு நிறை முன்னாடி கூட போட்டுக்கலாம் ஒரு மொளக்குரு வாயு அல்லது ஆவி நிறைப்பை ஒரு ஹைட்ரஜன் நிறை அப்போ இது அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கு மேல இங்கே ஈக்குவசனில் ஒப்பு மூலக்கூறு நிறை எழுதிக்கலாம் ஒரு அப்போ ரெண்டு இன்ட்டு ஆவி எடர்த்தி ஈக்குவல்ட்டு ஒப்பு மோளக்கூறு நிறை இது ஆவி எட்ர்த்திக்கும் ஒப்பு மூளக்கூறு நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பு இந்த ஈக்குவேஷன்லாம் அப்படியே போட்டு கடைசியாக இதை போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு இன்ட்டு ஆவி ஈக்குவல்ட்டு ஒப்பு மூளக்கூறு நிறை மொத்தம் அஞ்சு ஸ்டெப்பு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒப்பு மோளக்கு நிறை ரெண்டாவது ஆவி இந்த வாய்ப்பாடு எழுதுனா போதும் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் அவக்கோற்ற விதிக்கு உட்படுத்தும் போது எழுதும் போது கன ஒரு மூலக்கூறுன்னு எழுதுனா ஓகே அடுத்தது கீழே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்ல அந்த ரெண்டு அணு நிறைன்னு எழுதுனா போதும் ரெண்டு ஹைட்ரஜன் அணு நிறைன்னு எழுதனா போதும் அந்த ஈக்குவேஷன் வரும் அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களா ரெண்டு இன்ட்டு ஆவியடத்தி ஈக்குவல்ட்டு அவப்பு மொளக்கூறு நிறை அந்த இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் இருக்கும் அதை உப்பு மொளக்குற நிறைன்னு சொல்லி அதை எழுதிக்கலாம் இப்போ இதை சம்மந்தமாக நமக்கு டுஸ் பண்ணி ஏதாவது கேள்வி கேட்டா புக்கில் இல்லைன்னாலும் பரவாயில்ல கேள்வி கேட்டால் எப்படி கேட்கலாம் கணக்கு கேட்டால் எப்படி கேட்கலாம்னா ஒரு ஒப்பு மூளக்கூறு நிறை ஒரு சின்ன குறிப்பு எழுதிக்கலாம் இந்த ஒப்பு மூளக்கூர் நிறை என்பது ஆவி அடர்த்தி போல இரு மடங்கு அப்ப ரெண்டா பிறகு ஒப்பு மோளக்கூறு நிறை ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஆவி அடர்த்தி அப்போ என்ன ஆனும் ஒப்பு மூளக்கூர் நிறை கேட்டாங்களா அப்ப ஆவி அடர்த்தி கொடுத்துட்டு ஒப்பு மொளைக்கு கேட்டாங்களா அதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கணும் அடுத்து அதே மாதிரி ஆவி அடர்த்தி கேட்டாங்களா ஒப்பு மூளக்கு கொடுத்துட்டு ஆவி அர்த்தி கேட்டாங்களா ஒப்பு மூலக்கு ஆவி அடர்த்தி என்பது ஒப்பு மூலக்கு நிறையில் பாதி அதாவது ஆவி அடர்த்தி ஈக்குவல்ட்டு ஒப்பு மூளக்கூ நிறை பை டூ பை டூன்னு போட்டால் இது பாதின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஈஸியாக ஞாபகிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா இப்போ ஒரு கணக்கு பார் இது மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோ ஒரு ஒப்பு மூலக்கு நிறை ஆறு எனில் ஆவி அடர்த்தி என்ன இப்போ பாரு ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன் ஒப்பு மூலக்கூறு நிறை கொடுத்துட்டு ஆவி எடுறது கேட்டாங்களா அப்போ என்ன செய்யணும் ஒப்பு மூலக்கூறு நிறை கொடுத்துட்டு ஆவி எடுறது கேட்குறாங்க பாரு அப்போ இது பை டூ தானே பாதி அப்போ ஆவி எடுத்து ஆறில் பாதி மூன்று அப்போ ஆவி எடுத்துறதுக்கு கேட்டாங்களா நம்ம என்ன செய்யணும் இந்த என்ன கொடுத்துக்கிறானா அதெல்லாம் பாதி போட்டுக்கணும் அடுத்தது ஒப்பு மூலக்கூறு நிறை கேட்டாங்களா ஆவி போல போல் இரு மடங்கு பார் ஆவி ரெண்டு எனில் ஒப்பு மூழுக்கு நிறை அதாவது ரெண்டு ரெண்டு நான்கு அதை நான் கீழே பிறகு ஒரு குறிப்பாக கொடுத்துக்குறோம் ஆவி அடர்த்தி என்பது ஒப்பு மூழுக்கு நிறையில் பாதி ஒப்பு மூலுக்கு நிறை என்பது ஆவி அடர்த்தி போல் இரு மடங்கு இப்போ ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணணும் ஆவி அடர்த்தி கேட்டாங்களா அதில் பாதி என்ன கொடுத்துக்கிறாங்களோ அதை பாதி இது பண்ணிக்கணும் இந்த வாய்ப்பாடை இது மாதிரி நம்ம ஈஸியாக ஞாபக வச்சுக்கணும் இது ஒரு ஃபைவ் மார்க் கேள்வி ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறுக்கும் இடையே உள்ள தொடர்பை வரிவி வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அதனால் இது நல்லா பார்த்துக்குவாங்க ஒரு அஞ்சே ஸ்டெப்பு தான் எளிமையாக இருக்கும் அந்த ஃபார்முலா வாய்ப்பாட்டிலேருந்து நாம்ளே டெரிவேஷனை எழுதிக்கணும் வரையறையை எழுதிக்கலாம் அடுத்தது மோல்கள் எண்ணிக்கை ஏற்கனவே மோல்களின் எண்ணிக்கை நான் நான் பார்த்துட்டோம் இப்போ மோல்களின் எண்ணிக்கைக்கு ஒரு நான்கு வாய்ப்பாடு இருக்குது அதாவது மோல்களின் எண்ணிக்கை ஈக்குவல்டு நிறைபை அணுநிறை அதே போன்று மோல்களின் நீக்கி கொண்டு பை மூலக்கூறு நிறை அணு நிறை மூலக்கூறு நிறை நேற்று ஏற்கனவே முதல் வீடியோவில் ஒரு அட்டவணையில் நம்ம இருபது அணு அணுநிறை மூலக்கு நிறை எல்லாமே கொடுத்துருக்குறோம் அது நமக்கு தெரியணும் படிச்சிருக்கணும் அடுத்தது மூன்றாவது வாய்ப்பாடுல மோல்களின் நீக்கி கொண்டு அணுக்களின் எண்ணிக்கை பை அவக்குற்ற எண் நமக்கு அவக்கற்ற எண் மதிப்பு தெரியும் ஆறு புள்ளி சைபர் ரெண்டு மூணு டென் டு தி பவர் டுவெண்ட்டி த்ரீ அடுத்து நான்காவது வாய்ப்பாடு மோல்களின் எண்ணிக்கை கொண்டு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை போய் அவாக்கற்ற எண் இது எதுவும் ஈஸியாக ஞாபகிக்கிற மாதிரி நான் பண்ணிக்கணும் ஒரு நிறைபை நிறை நிறைவை மொளக்கு நிறை அணுக்களின் எண்ணிக்கை போய் அவக்கற்ற எண் மூலக்கூரல் எண்ணிக்கை போய் அவக்கற்ற எண் அணுக்கள் மூலக்கூறுகள் எல்லாமே இந்த நாலு வாய்ப்புலாம் அணு மூலக்கூறு அணுவில் ரெண்டு ஃபார்முலா மூலக்கூரில் ரெண்டு ஃபார்முலா சரி இந்த ஃபார்முலாவை எந்த கணக்கு என்ன கணக்குக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா இந்த கொஷின் கணக்கெடுத்து கேட்டால் ஃபார்முலா எழுதினாவே ஒரு மார்க் ஒன்றரை மார்க் வந்துடும் இப்போ ஃபார்முலா கணக்கெலாம் ரைட்டாக போட்டு ஃபார்முலா எழுதுனால மார்க் ஃபுல்லாக போயிடும் அதனால் ஃபார்முலா எழுதணும் ஃபார்முலா எழுதிட்டு கணக்கு போட்ட பின்னாடி முடித்த பின்னாடி நமக்கு அந்த அழகு எல்லா கணக்குமே அழகு சேர்ப்பது அழகு தான் அதாவது நம்ம என்ன ஒரு கிராம் எப்படி எழுதணும் மோல் எங்கே எழுதணும் எங்கெழுதுணும் மொளக்கூறுகள் எழுதணும் கடைசியாக ஆன்சர் போட்டு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு விடக்கூடாது கடைசியாக அழகை எழுதணும் அழகு எழுதுனா தான் ஃபுல் மார்க் வரும் அடுத்து பாரு கணக்கெடுல நாற்பத்தி ஆறு கிராம் சோடியம் சோடியம் வந்து என் ஏ பதினெட்டு கிராம் நீர் ஹெச் டுஓ பன்னெண்டு புள்ளி ஜீரோ நான்கு ஆறு இன்ட்டு டென் டென் டு தி பவர் டுவெண்ட்டி த்ரீ இரும்பு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் இன்ட்டு டென் டு தி பவர் டுவெண்ட்டி த்ரீ மூளக்கூறு நீர் இருபத்தி ஏழு கிராம் அலுமினியம் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ மூலக்கூறு என் ஹெச்ஓவர் எல் எட்டு கிராம் ஆக்சிஜன் நாலு கிராம் ஹைட்ரஜன் ஐம்பத்தி ரெண்டு கிராம் ஹீலியம் நூற்றி பன்னிரெண்டு கிராம் நைட்ரஜன் முப்பத்தஞ்சு புள்ளி ஐந்து கிராம் குளோரின் இந்த ஒன்பது கணக்கு கொடுத்துக்குறோம் இது எல்லாத்துக்குமே நம்ம மோல்கள் கண்டுபிடிக்கணும் சரி இந்த கணக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்காது குழப்பமாக இருக்கக்கூடாது பாருங்கள் நாற்பத்தாறு கிராம் சோடியம் அப்போ இந்த சோடியத்துக்கு வந்து என்ன செய்யணும் சோடியம் என்பது அணு அதனால் இந்த நிறை பை அணு நிறைய ஃபார்முலா எழுதணும் அடுத்தது பாரு பதினெட்டு கிராம் நீர் நீர் என்பது மூலக்கூறு ஹெச்டுஓ நீர் மூலக்கூறு அதனால் நிறை பை மூலக்கூறு நிறை இந்த ஃபார்முலாவே எழுதணும் நம்ம போட போட நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்து பார்த்தோன்னே தெரியும் இந்த டென் டுதி பவர் டுவெண்ட்டி த்ரீ இது மாதிரி இந்த அவகற்ற எண் மாதிரி ம இது இருக்கும் மதிப்புகள் இருக்கும் அப்போ இது டென் டுதி இப்போ டுவல் இன்ட்டு ஜீரோ ஃபோர் டோல் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டென் டூ டுவெண்ட்டி த்ரீ வந்து கண்டிப்பாக இது மாதிரி வந்தாவே கீழே அவகற்ற எண்ணு தான் வரும் அப்போ இப்போ இது என் மூலக்கூறா அணுவான்னு தெரியணும் அப்போ இது இரும்பு என்பது அணு அலுமினியம் அணு இது மாதிரி தனித்தனியாக தனிமங்கள் இருந்தாவே அது அணுக்களின் எண்ணிக்கைன்னு போட்டுக்கணும் அப்போ இந்த ஃபார்முலாவை பார்க்கும்போது மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கும் போது இந்த இரும்புன்னு கொடுத்துக்கிறதுனால அணுக்களின் எண்ணிக்கை பை அவ கொட்டை சாய்ப்பாடை எழுதிக்கணும் இதில் இப்போ ஒரு சில நேரத்தில் இதே அணுக்களின் அணுக்கள் கொண்ட பன்னெண்டு புள்ளி ஜீரோ நாலு ஆறு டென் டூ த்ரீ அணுக்கள் கொண்டேன்னு அவனே கொடுத்துருப்பான் அது மாதிரி மேக்சிமம் அதை தான் கொடுப்பான் அப்படி கொடுக்காமல் இரும்புன்னு கொடுத்தாலும் இது அணுக்கள்னு தான் எழுதணும் அணுக்களின் எண்ணிக்கை ஃபார்முலா தான் எழுதணும் அடுத்தது இப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் டொண்டி டுவெண்டி த்ரீ மொளக்கூறு நீர் இதுலேயே மூலக்கூறுன்னு கொடுத்துட்டா அப்படி இல்லை நாம நீர்ன்னு கொடுத்தாலும் ஹெச் டு அது வந்து மூளக்கூறு அப்போ மூளக்கூறுகளின் எண்ணிக்கை போய் அவகொற்ற எண் இந்த வாய்ப்பாடை எழுதணும் இந்த வாய்ப்பாடை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் இது பார்த்து எடுத்துக்கோங்களா ஏதாவது அணுக்களின் எண்ணிக்கை போய் அவ கொற்ற எண்ணிக்கை போய் அவற்றும் எழுதுனா நமக்கு மார்க் வராது ஃபுல்லாக கணக்கு ஃபுல்லாக தப்பாயிடும் அதனால் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அடுத்தது ப இருபத்தி ஏழு கிராம் அலுமினியம் மாதிரி இதெல்லாம் வந்து அணு அது அலுமினியம் என்பதே அணுக்கள் அப்போ நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம் அணு பார் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நிறைபை அணு நிறை நிறைபை அணு நிறை எழுதணும் அடுத்து அதுக்கு பின்னாடி நம்ம கணக்கு எப்பயாவது இந்த அணு நிறை எப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்ம சொல்லி பட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இருபது அட்டவணை கொடுத்துருக்கோம் அந்த அட்டவணைக்குள்ள தான் மேக்ஸிமம் எல்லாமே வரும் அடுத்தது பாரு ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று டென் டுஃபர் டுவெண்ட்டி த்ரீ மூலக்கூறு பரேன் அவனே மூளைக்கூறுனு கொடுத்துட்டான் அப்போ இந்த மாதிரி நான் ஒன்று டென் டுவெண்டிஃபியர் டுவெண்ட்டி த்ரீ இது மாதிரி வந்தாவே கீழே அவ கொற்றையனு தான் வரும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ மூளக்கூறளின் எண்ணிக்கை பை அவகொற்ற எண் அடுத்து இது பாரு எட்டு கிராம் ஆக்சிஜன் இது ஆக்சிஜன் அணு அதனால் அணு நிறை பை நான் எழுதலாம் இப்போ இந்த நிறை நிறைபை அணு நிறை நிறைபை அணு நிறை எழுதிக்கலாம் அடுத்தது பாரு ஹைட்ரஜன் ஹச் டூ இது ப இதெல்லாம் மூலக்கூறு சாரி இதெல்லாம் மூலக்கூறு ஓ டூ மூலக்கூறு ஹெச் டூ இது மூலக்கூறு ஹீலியம் அணு நைட்ரஜன் மூலக்கூறு குளோரின் மூலக்கூறு அப்போலாம் இதெல்லாம் இந்த இது இந்த இது நம்பர் இருக்கிறது எல்லாமே இது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் குளோரின் இதெல்லாம் மூலக்கூறு அப்போ இந்த மூலக்கூறு நிறைய நம்ம மேலே போட்டு என்ன செய்யணும் பாரு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கணும் நிறை பை மூலக்கூறு நிறைய அவனே கொடுத்துருக்கான் பாருங்க இங்கே நிறைய நிறைவான் அவனே முன்னாடி எட்டு இதை நிறை ஆக்சிஜனுடைய மொளுக்கு நறை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஆக்சிஜன் மொளுக்குணரை ரெண்டு இன்ட்டு ஓ ரெண்டு இன்ட்டு பதினாறு அப்போ முப்பத்தி ரெண்டு அப்போ எட்டு பை முப்பத்தி ரெண்டு அப்போ ஈஸியாக அப்படியே அவ்வளோதான் இது ஹைட்ரஜன் ஹைட்ரஜனுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் அட்டவணையில் ஒன்று டூ இன்ட்டு ஹெச் அப்போ டூ இன்ட்டு ஒன்று டூ அப்போ ஃபோர் பை டூ அவ்வளோதான் ஹீலியம் ஹீலியம் வந்து அட்டவணிலை ஹைட்ரஜன் ஹீலியம் ரெண்டாவது அதனால் இது ரெண்டு நாலு வரும் அதனால் இதனுடைய ஐம்பத்தி ரெண்டு பை நாலு இதனுடைய நிறைய அணு நிறைய மேலே வந்து நிறைய எழுதிட்டு கீழே மிளக்கூறு நிறைய எழுதணும் அணுவாக மூளக்கூறான்னு எழுதணும் இதில் ஒன்று மட்டும் பார் அணு வரும் இது கூட அணு எழுதலாம் இது பார் இது அணு எழுதலாம் இதெல்லாம் மூலக்கூறு இது குளோரின் மூலக்கூறு இதுக்கு குளோரினுக்கு ரெண்டு எட்டு முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு இதே தான் முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு இது எல்லாமே டிவைட் பண்ணுற மாதிரி எல்லாமே டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர் இருக்கும் அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ மாதிரிக்காக ஒன்பது கணக்குகள் வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறதுக்காக இத்தனை கணக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் என்ன என்னென்ன வாய்ப்பாடு வரும் பர் இது நாற்பத்தெட்டு கிராம் சோடியம் இது அணுநிறை அதனால் அணுநிறை இது அணுநிறை போடணும் நிறை பை அணுநிறை மேலே கண்டிப்பாக நிறைன்னு போட்டுரும் கீழே அணுநிறை அது இது மூலக்கூறு நிறை இது அவகொட்டை எண்ணுக்குறதுனால கீழே எண் வரும் மேலே அணுக்களின் எண்ணிக்கை இது மூலக்கூறு அதனால் மேலே மூலக்கூறு எண்ணிக்கை பை அவகற்ற எண் இது அலுமினியம் இது நிறைபை நிறை அடுத்து மூலக்கூறு அவகற்ற எண் இது அவகற்ற எண் இப்போ புரியுதா பாரு அதில் கணக்கு பார்த்தா என்ன வாய்ப்பாடு வருதுன்னு தெரியணும் இது மூலக்கூறு மூலக்கூறின் எண்ணிக்கை பை அவகற்ற எண் அடுத்து இது பாரு மூலக்கூறு நிறைபை மூலக்கூறு நிறை ஹைட்ரஜன் மூலக்கூறு அப்போ நிறைபை மூலக்கூறு நிறை ஹீலியம் அணு அணு பை அணு நிறை அடுத்து இது நைட்ரஜன் மூலக்கூறு அதனால் இது நிறைபை மூளைக்கூறு ஹாரி குளோரின் மூளக்கூறு அப்போ பை மூலக்கூறு இது மாதிரி இந்த இந்த வாய்ப்பாடை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதனால் இதை நம்ம சரியாக வாய்ப்பாடை கண்டுபிடிச்சிட்டிங்களா இந்த கணக்கை நம்ம எளிமையாக செஞ்சிடலாம் இதில் அந்த மாடலுக்காக ஒரு கணக்கு கொடுத்துக்கிறோம் மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது கணக்கு பாருங்கள் இருபத்தேழு கிராம் அலுமினியம் மேலே உள்ள என்ன சார்

வாய்பாடு கடைசியாக என்னென்னு சொல்லிக்கிறேன் யூனிட்டாக அதில் கண்டிப்பாக எழுதணும் மூளாந்தான் மோல் மூளைக்குறாந்தால் மூளைக்குறோம் அணுகாந்த அணுக்கள் அதுக்கு என்ன கேள்வி கேட்கணும் அந்த பின்னாடி எழுதிரு ஆன்சர் போட்டு சும்மா அது மாதிரியே நம்பராகவும் விடக்கூடாது இப்போ மேலே உள்ள கணக்கில் ஒரு மாதிரிக்காக ரெண்டு மூணு கணக்கு போட்டு காமிக்கலாம் இப்போ இருபத்தேழு கிராம் அலுமினியம் அந்த இது பார்த்தோன்னே தெரியும் அலுமினியம் அப்போ வாய்ப்பாடு பர் நிறை அணு நிறை அலுமினியம் என்பது ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன் இது அணு நிறை அப்போ அலுமினியத்துக்கு நம்ம ஏற்கனவே வாய்ப்பாட்டில் பார்த்தீங்களா பதிமூணாவது தனிமா தனிமை நம்ம உங்களுக்கு ஏற்கனவே நேற்று ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ எவ்வளோ ஒரு அட்டவணை போட்டுக்கிற மாதிரி அதில் பதிமூணு பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஏழுன்னு நேற்று ஏற்கனவே சொன்னோம் அப்போ அலுமினியத்துக்கு அதனுடைய அணுநிறை இருபத்தி ஏழு அவன் ஏற்கனவே இருபத்தேழு என்பது கொடுத்துருக்குறான் அதனால் இருபத்தி ஏழு பை இருபத்தி ஏழு நம்ம டிவைட் பண்ணுங்களா ஒரு மோல் இதே இருபத்தேழு அப்படின்றது புக்கில் இருக்கிறதுனால நீங்கள் இருபத்தி ஏழே பார்க்கக்கூடாது இந்த இருபத்தி ஏழுக்கு முதல்ல ஐம்பத்தி நாலு கிராம் அலுமினியுன்னு கொடுத்துருவான் இது மாதிரி அதே கேள்வி இல்லாமல் அப்படி கொடுத்துருவான் ஐயோ நம்ம இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்னு நினைக்க கூடாது நீ எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது நிறை ஐம்பத்தி நாலு பை இருபத்தி ஏழு அப்போ டிவைட் பண்ணுங்களா ரெண்டு மோல் எழுதணும் இது மாதிரி அதுக்கு மேலே அதே மாதிரி மூணு மோல் வரும் ஏழு அப்படி மூணு மல்டிப்பிளாக தொண்ணூற்றி ஒன்று வரும் அது மாதிரி இன்ட்டு பை டிவைட் பை மூணு மோல் அது மாதிரி அலுமினியத்துக்கு இருபத்தி ஏழு அணு நிறை என்பது நமக்கு தெரிஞ்சால் போதும் அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க நம்ம டிவைட் பண்ணி எழுதிக்கலாம் அடுத்தது ரெண்டாவது கணக்கு பாரு ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ மூலக்கூறு என்ஹெச் ஃபோர் சிஎல் அமோனியம் குளோரைடு அது அதில் அந்த எப்படி போடலாம் பார் அமோனியம் குளோரைடின் நிறை அவங்க கொடுத்துக்கிறது ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று இன்ட்டு டென் டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ அமோனியம் குளோரைடின் மூலக்கூறு நிறை மூலக்கூறு அமோனியம் குளோரைட் இப்ப பார்த்தோன்னே இதுக்கு தெரியும் நம்ம என்ன வாய்ப்பாடு கண்டுபிடிக்கலான்னு பாருங்க மூலக்கூறுனு அந்த மேலப்பா டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ இது மாதிரி இருந்தாவே அவகற்றினதான் கீழே வரும் அப்ப நம்ம வாய்ப்பாடுல மூலிகின்னு நிக்கிட்டு மூலக்கூறின் எண்ணிக்கை பை அவகற்ற எண் எழுதுனாலும் எழுதலாம் அல்லது நம்பரையே நீங்கள் அப்படியே டைரெக்டாக போடலாம் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீனு சொல்லி ஃபுல் வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம் நீ அவகற்ற எண் அப்படி எழுதுறதுனால ரைட்டு நீ மதிப்பு எழுதுறதுனால ரைட் ஃபார்முலா தான் ஃபார்முலா அப்போ பாரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் இன்டூ டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ பை சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ இப்போ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ கேன்சல் ஆயிரும் இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த ஆன்சரை அப்படின்னா பாருங்க ஒன் பாயிண்ட் ஒன்று ஆறு எது பெருசு கீழே கேளுக்கிறது பெருசு அப்போ கண்டிப்பாக ஜீரோ பாயிண்ட் வைக்கணும் ஜீரோ பாயிண்ட் வச்சுன்னா பதினஞ்சு எடுத்துக்கா பாருங்கள் ஆ ஒரு ஆறாறு ரெண்டாறு பன்னிரெண்டு அப்போ பன்னெண்டு ரெண்டுன்னு போட்டுக்கிட்டோம் மீதி மூணு இருக்குது முப்பத்தி ஒன்று வரும் அப்போ ஆரஞ்சு முப்பது ரெண்டு நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் மட்டும் போட்டால் போதும் ஆன்சர் வந்துடும் இது இப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மோல் இது மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம இதை எப்படி மனப்பாடெல்லாம் பண்ணக்கூடாது நீயே பார்க்கணும் கீழே இருக்கிறது சிக்ஸ் பெருசாக இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யணும்

போட்ட பின்னாடி நீங்கள் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்னு விட்டுறிங்க மேக்ஸிமம் நிறைய பேர் இதுதான் தப்பு பண்ணுவாங்க நல்லா சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட் கூட இதை இங்கே கீதாக போடுறதில்ல இதை போடலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நைன்டி நைன் மார்க் தான் வரும் நிறைய நல்லா இருந்தால் கூட இதுக்கு நல்லா படிக்காத அரை மார்க் மாதிரி ஒன்றரை போடுவாங்க அதனால இந்த மோல்ன்றதை நீங்கள் எப்படியாவது நோட் பண்ணியே ஆகணும் ஃபார்முலாவும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நீங்கள் கணக்கு இங்கேயாவது தப்பு பண்ணால் ஆன்சர் இதில் இது வரையில இங்கே இந்த ஃபார்முலா இது தப்புனா கூட மார்க் கம்மியாக தான் மாறிப்பான் அதே இந்த மோல்னு எழுதுனாவே அதே மார்க்கு தான் குறைப்போம் அதனால் இது நல்லா நீங்கள் என்ன இந்த அழகை எழுதணும் அடுத்து பாரு பன்னெண்டு புள்ளி ரெண்டு நாலு ஆறு இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ இரும்பு இங்கே இது மாதிரி நம்பர் வந்தாவே நான் என்ன சொன்னேன் அணுக்களின் எண்ணிக்கை பை பை அவக்கற்றாயன் எழுதணும் அப்போ இது வந்து அணு தான் இரும்பு என்பது அணு அப்போ அணுக்களின் என்ன எழுதணும் அணுக்களின் எண்ணிக்கை பை அவ கட்டாயன் பார் அணுக்களின் எண்ணிக்கை பை அவ கற்றாயன் எழுதிட்டோம் அதே மாதிரி வேல்யூ எடுத்துங்க போட்டோம் பன்னெண்டு புள்ளி ரெண்டு நாலு ஆறு டென் பர் டுவெண்ட்டி த்ரீ போட்டோம் அடுத்து எழுதிட்டோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பர் பெர்ஸ் பன்னிரெண்டு என்பது ஆறை விட பெரியது அதனால் பாயிண்டில் வராது அதனால் கண்டிப்பாக அப்படியே ஒரு ஆறு ஆறு ரெண்டாறு பன்னிரெண்டு அவ்வளோதான் எப்பயுமே இந்த மோல் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஆன்சரு ஒன்று ரெண்டு இது மாதிரி எளிமையாக தான் வரும் எல்லா கணக்குமே பாயிண்டில் இருந்தாண்டு நீ போட்டு இதை மல் இந்த ரெண்டு இது மல்டிப்ளை பண்ணிப்பார் இந்த ஆன்சர் அப்படியே வரும் பர் மூரெண்டு ஆறு ரெண்டு நாலு ஜீரோ ஆறு ரெண்டு பன்னிரெண்டு இந்த ஆன்சர் அப்படியே இது மாதிரி வரும் அது மாதிரி தான் எல்லா கணக்குமே கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் டிவைட் பண்ணி போட்டினா போதும் பாயிண்ட் வரும்போது மட்டும் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரும் போடும் அப்போ ரெண்டு மோல் இப்போ இந்த மோளுன்றத குறிப்பிடணும் அடுத்தது பார் பதினெட்டு கிராம் நீர் நீர் என்பது மூலக்கூறு நிறை ஃபஸ்ட்டு ஃபார்முலாவும் ரெண்டாவது ஃபார்முலாவும் ஒன்றா மேலே எழுதியிருந்தோம் மோள்களை நீக்கிக் கொள்விட்டு நிறைய அணு நிறை நிறைவே மூலக்கூறு நிறை அப்போ நீர் என்பது மூலக்கூறு அப்போ இந்த மூலக்கூறுக்கு நிறை மூலக்கூறு நிறை எழுதணும் நிறைபே மூலக்கூறு நிறை எழுதணும் இப்போ பதினெட்டு கிராம் கொடுத்துக்கிறான் அப்போ நீர் மூலக்கூறு வாய்ப்பாடு ஹெச் டு ஓ இப்போ நேற்று அட்டவணையில் போட்டு காமிச்சோம் டூ ஹெச் ப்ளஸ் ஒன் ஓ அப்போ ரெண்டு இந்த ஹைட்ரஜனுடைய அணு நிறை ஒன்று ஆஜன் அணுநிறை பதினாறு அப்போ ரெண்டு ப்ளஸ் பதினாறு பதினெட்டு கிராம் போட்டோம் அதை நம்ம இங்கே கண்டுபிடிக்க தெரியணும் இதான் அந்த விட இது கொஞ்சம் இதாக இருக்கும் மூலக்கூறு நிறைய கண்டுபிடிக்கிறது அணுநிறையாக தான் ஒன்று தான் இருக்கும் ஐட்டர்ஜனாக தான் ஹைட்ரஜன் ஆயிர்ஜனாக தான் போட்டு அப்படியே போட்டுருவீங்க மூலக்கூறு நிறை இங்கே இந்த இது மாதிரி இருக்கக்கூடிய கணக்கு மட்டும் மூலக்கூறு கண்டுபிடிச்சி கூட காட்டிருக்கலாங்க அதாவது பாருங்கள் டூ நம்ம ஏற்கனவே நீரின் மூலக்கூறு நிறையை கண்டுபிடிக்கிறதுக்கு நேற்று பார்த்த ஃபர்ஸ்ட் வீடியாவில் டூ ஹெச் ப்ளஸ் ஒன் இது ஒன்று இருக்குது அதனால் ஒன்றுன்ட்டு ஓ ஆக்சிஜன் பார்த்தோம் ரெண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பதினாறு பதினெட்டு அப்போ நீரின் மூலக்கூறு நிறை பதினெட்டு இங்கே பதினெட்டு கிராம் கொடுத்துறோம் இங்கே எப்படி பதினெட்டு கிராம் போட்டோம் அப்படின்னு நமக்கு டவுட் வரும் இது எங்கேயுமே கொடுக்கலையே அப்படின்னு இதை நாம் கண்டுபிடிக்கணும் தனியாக கண்டுபிடிச்சி காட்டியிருக்கலாம் இருந்தாலும் நான் ஏற்கனவே பல ஏடியாவில் நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கணக்குகள் போட்டுக்கிறோம் அதனால் இது மாதிரி கணக்கு வரும்போது உனக்கு தெளிவாக தெரியணும் மூலக்கூறு நிறைன்னு கண்டுபிடிக்கணும்னு தெரியணும் அப்போ நீரினுடைய மூலக்கூறுமுறை பதினெட்டு இப்போ பதினெட்டு பை பதினெட்டு ஒன்று மோல் அப்படின்றத எழுதணும் திரும்ப திரும்ப இதை ஏன் சொல்கிறேன்னா இதை எழுதுறதுல எல்லாம் விட்டுறிங்க அப்போ மோல் அப்படின்றத நீங்கள் எழுதணும் ஒரு மோல் இதே மாதிரி பாருங்க அணுக்கள் அடுத்தது அணுக்கள் மற்றும் மூலக்கூறு எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு மூலக்கூறுகள் எண்ணிக்கை அணுக்கள் எண்ணிக்கை எது கண்டுபிடிச்சாலும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அணுக்களின் எண்ணிக்கை அல்லது மூலக்கூறின் எண்ணிக்கை ஈக்குவல்டு மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு அவகற்ற அணுக்களின் எண்ணிக்கை அல்லது மோலுக்களின் எண்ணிக்கை ஈக்குவல்டு ஃபார்முலா மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு அவகற்ற ஏன் இது முன்னாடியே நம்ம கா பான இது பார்க்கலன்னா மோல்களுக்கு கண்டுபிடிக்க கணக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டங்களா இந்த அணுக்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது மிக எளிமையான கணக்கு இந்த கணக்கு ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பான் இப்போ உதாரணமாக ஒரு கணக்கு கொடுத்துக்குறோம் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு கிராம் நீரின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இது மாதிரி கொடுத்தாவே மூலக்கூறு எண்ணிக்கை அணுக்களின் எண்ணிக்கை கொடுத்தாவே உனக்கு ஞாபகம் வர்றது அடுத்த செகண்டே என்ன வரணும் மோல் ஞாபகம் வரணும் அணுக்களின் எண்ணிக்கை மூளக்கூறின் எண்ணிக்கை அப்படின்னு கேள்வி வந்தாவே மோள்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற உனக்கு ஒரு ஐடியா வரணும் அப்போ நீரினுடைய நம்ம என்ன செய்யணும் மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் மோல்களின் எண்ணிக்கைக்கு நீருக்கு அணு நிறைவே மூலக்கூறு நிறை இப்போ தானே மேலே பார்த்தோம் அணுக்களின் அணு நிறைபை அல்லது வெறும் நிறைபை மொளக்குர் நிறை மூல அணு நிறைபை மூளக்கூர் நிறை அப்போ நிறை வந்து அவன் கொடுத்துக்கிறான் இந்த இது நீ அணு நிறைன்னு கூட எழுத தானா வெறும் நிறைபை மொளக்கூர் நிறை நிறைபை மூளக்கூர் நிறை நீருக்கு நம்ம மூளக்கூர் நிறையை கண்டுபிடிக்கணும் இப்போ தானே மேலே பார்த்தோம் அதே தானே டூ ஹெச் பிளஸ் ஒன் இன்ட்டு ஆக்சிஜன் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பதினாறு இப்போ பதினெட்டு கிராம் அப்போ நீருடைய நிறை என்ன கொடுத்துக்குறோம் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு கிராம் அப்போ ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு பை பதினெட்டு அப்போ ஜீரோ இது எப்படி பாரு ஈஸியாக எப்படி நியாபகிக்கிறது பதினெட்டு பார் பெருசு இப்போ ஒன்றுக்கு இந்தாலும் ஜீரோ இருக்கிறதால ஜீரோ போட்டோம் ஒன்று மேலே ஃபஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட் நம்பர் பதினெட்டுல அடங்குமா அடங்காது ஜீரோ இப்போ ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கா பதினெட்டு பதினெட்டு அடங்குமா அடங்கும் எத்தனை முறை ஒன்று இப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மோல் இப்படி இருந்தால் நிறைய பேர் என்ன செய்யுங்க இப்படி அடிச்சுட்டு இந்த ஜீரோ போயிட்டு ஒன்றுன்னு போட்டுக்கிறீங்க நிறைய தப்பு இது ஆகும் இதனால் நிறையா மார்க் குறையும் நான் பார்க்கணும் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஜீரோவாக ஜீரோ போட்டோம் ஒரு நம்பர் தாங்க எடுக்கணும் மேலே ஒன்று சின்னது பதினெட்டு பெருசு அதனால் ஒரு ஜீரோ போட்டுக்கணும் இப்போ பதினெட்டு எடுத்துக்கிட்டால் ஓ பதினெட்டு பதினெட்டுலாம் அடிப்படம் ஒரு முறை அதனால் ஒன்றுன்னு போடணும் நீயோ அப்படியே க இப்படி அடிச்சுன்னா தப்பு வரும் இப்படி இப்படி அடிச்சுருங்க ஒன்றுன்னு போட்டு புள்ளி ஒன்றுன்னு போடுவாங்க எல்லாம் நல்லா படிக்கிறவங்க எல்லோருமே இதுதான் செய்கிறாங்க ஜீரோ புள்ளி ஒரு மொழி போடக்கூடாது இதை ஒரு ஒரு நம்பராக பார்த்து இங்கே போட்டால் ஆன்சர் கரெக்டாக வரும் இது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு மோல் இப்போ அணுக்கள் எண்ணிக்கை அல்லது மூலக்கூறு எண்ணிக்கை கேட்டால் உடனே எடுத்த உடனே வாய்ப்பாடுக்கு வந்துடு வாய்ப்பாடு எழுதணும் இந்த வாய்ப்பாடுக்கு ஒரு மார்க் மூலக்கூறு எண்ணிக்கை ஈக்குவல்ட்டு மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு அவகட்டன் எழுதுனா எழுது இல்லை நம்பர் எழுது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ இப்போ மோள்கள் எண்ணிக்கை என்ன ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ இப்போ என்ன செய்யணுன்னா பாருங்க எளிமையாக ஒன்றும் செய்யாத இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோ இந்த சிக்ஸு ஜீரோ ஜீரோ அப்படியே போட்டுக்கிறோம் ஒன் சிக்ஸ் அப்படியே வரும் அப்படியே மீதி மதிப்பெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் தள்ளிக்கலாம் அல்லது இங்கே ரெண்டு ஸ்தானம் தான் இருக்குது அப்போ இதை மல்டிப்ளை அதே நம்பர் போட்டுக்கிட்டு ரெண்டு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சுக்கோ அல்லது இதை வேணாம் அப்படின்னு இதை விட எளிமையானது இங்கே பார் அடுத்தது பார் இங்கே டுவெண்ட்டி த்ரீ இருக்குது இங்கே டுவெண்ட்டி த்ரீ இருக்குது இங்கே இதை டென் பவர் மைனஸ் டூன்னு எழுதலாம் இதை அப்போ டுவெண்ட்டி த்ரீயில் மைனஸ் டூ போனால் டொண்ட்டி ஒன் இந்த ஆன்சர் எழுதினாலும் எழுதலாம் அல்லது இந்த ஆன்சர் எழுதுனாலும் எழுதலாம் எதுனாலும் ரைட் அப்போ சிக்ஸ் பாயிண்ட் இங்கே டுவெண்ட்டி த்ரீயை இந்த பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னே டென் பவர் மைனஸ் டூன்னு எழுதலாம் டுவெண்ட்டி த்ரீயில் மைனஸ் டூ லெஸ் பண்ணுங்களா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ டென் பவர் ல டொண்ட்டி ஒன் மூலக்கூறு இதான்னு பாருங்கள் சொல்லிவிட்டேங்கிறேன் நீங்கள் எப்படியே போட்டு விட்ருவீங்க ஆஹ் சூப்பராக செஞ்சிட்டோம் ஆன்சர் கரெக்டெல்லாம் ஆன்சரில் எல்லாமே கரெக்டு தான் இங்கே வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும் ஐயோ ஐயோ மூலக்கூறு போடல அப்படின்ட்டு அதனால் நம்ம மூளைக்கூரை போடணும் அதுதான் ஒவ்வொரு கணக்குலையும் சொல்லிகிட்டே வரோம் இங்கே எல்லா கணக்குமே போட்டுகிட்டே வரணும் மூளைக்கூறுன்றது போடணும் அணு அந்த அணுன்னு போடணும் மூளாந்தம் மூலன்னு போடணும் இது மாதிரி இதை போடணும் இது போன்ற அணுக்கள் மற்றும் மூளக்கூறு எண்ணிக்கையே இன்னும் புத்தகத்தில் நூறாவது பக்கத்தில் தேக்கப்பட்ட கலக்க கொடுத்துக்கிறாங்க அதை இங்கே நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் அதை பாருங்கள் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பதினொன்று புள்ளி ரெண்டு லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு இதனுடைய மூலக்கோர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் இதில் பார்த்த உடனே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது எல்லாமே பாருங்க லிட்டர்னு கொடுத்துட்டோம் இந்த லிட்டர்னு கொடுத்தாவே நமக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது மோல்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது லெட்டர் கொடுத்தாவே பருமன் பை இந்த மோலார் பருமன் அந்த மோலார் பருமன் மதிப்பு ஒன்மேடில் கூட இருக்கும் எஸ்டிபியில் ஒரு மோலார் பருமன் மதிப்பு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பான் நல்லா அண்டர்லைன் பண்ணி இது பாருங்கள் ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் மிக முக்கியமான கொஸ்டின் எஸ்டிபியில் மோலார் பருமனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் அப்போ பதினொன்று புள்ளி ரெண்டு லிட்டராக கொடுத்தா அதை நம்ம மோலார் பருமனால் வகுத்துங்களா தான் மோள்களின் எண்ணிக்கை பதினொன்று புள்ளி ரெண்டு பை இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு இது அப்படியே டேரெக்டாக பாருங்கள் ஒன் ஒரு பதினொன்று போல ரெண்டு பதினோரு இருபத்தி ரெண்டு ஈஸியாக தாங்கிற மாதிரி ஒன் பை டூ ஒன் பை டூன்னு என்பது ஜீரோ புள்ளி ஐந்து மோல் இப்போ நம்ம பாருங்கள் மோல் கண்டுபிடிச்சிட்டோம் இப்படியான மோல்கள் கண்டுபிடிக்கணும் இது ஒரு வித்தியாசமாக இதுலேயே மோல்கள் கண்டுபிடிக்க சொன்னால் கூட பார் ஒரு இன்னொரு ஃபார்முலா எக்ஸ்டன் ஆயிடுச்சு மோல்கள் பர்மன் பை மோலார் பர்மன் இதை லெட்டர் கொடுத்தா அதை பருமன் எழுதிக்கணும் மோலார் பருமன் ஆள் வைக்கணும் மோலார் பருமன் மதிப்பு எப்பயுமே இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு எஸ்டிபிஎல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ மூலக்கூறின் எண்ணிக்கை கொடுத்து இந்த மோல்களின் எண்ணிக்கை எட்டு அவக்கட்டாயன் அப்போ பாரு ஆரஞ்சு முப்பது அப்போ இந்த இந்த பாயிண்ட் இருக்கிறதுனால மூணு புள்ளி இன் டென் பவர் லெவன் இன் டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ என்ன போடணும் மூளைக்குறி எண்ணிக்கை இருக்கிறதுனால மூளைக்கூறு அப்படின்னு மூணு போடணும் அதே மாதிரி பாருங்கள் ஒன்று ஒரு கிராம் தங்கம் தங்கத்தினுடைய என்ன கண்டுபிடிக்கணும் மூலக்கூறு எண்ணிக்கை அணுக்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கும் ஏன் இது அணுக்களை எண்ணிக்கை தான் தங்கம் என்பது ஒரு அணு இப்போ இது அணுக்களின் எண்ணிக்கை தான் இப்போ அணுக்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஃபார்முலா மூலக்கூறு எண்ணிக்கை ஃபார்முலா ரெண்டுக்கும் என்ன சொல்லிக்கிறோம் மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு அவகொட்டரைன்னு எழுதிக்கிறோம் இங்கே ஏன் இது மாதிரியும் எழுதலாம் ஒரு சில நேரத்தில் இந்த ஃபார்முலாவை இப்படி கொடுத்துருந்தாங்களோ நமக்கு தெரியணும் இந்த நிறைபை அணுநிறை என்பது மோல்களின் எண்ணிக்கைக்கான வாய்ப்பாடு அதான் இங்கே வித்தியாசப்படுத்துக்காக இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறோம் உங்களுக்கு நமக்கு அணுக்களின் எண்ணிக்கை ஒரே ஃபார்முலா மோளின்ட்டு அவகொட்டரை எண் மட்டும் இல்லை இந்த மோளுக்கு ஃபார்முலா இருக்குதுல்ல அந்த ஃபார்முலாவையும் இங்கே நேர இது பண்ணிக்கணும் அதனால தான் இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு இப்படி கொடுக்காமல் மோல்களின் எண்ணிக்கை இன்ட் அவக்கொட்டை கொடுக்காம நிறை பை அணு நிறையும் எழுதிக்கிறோம் இப்போ ஒரு கிராம் நிறை பை தங்கத்தினுடைய அணு நிறை அவனே கொடுத்துருக்குறான் நூற்றி தொண்ணூத்தெட்டு கிராம் இல்லைனாலும் நமக்கு தெரிஞ்சுக்கோங்க நூற்றி தொண்ணூத்தெட்டு இப்போ ஒன்று பை நூற்றி தொண்ணூற்றெட்டு இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் அவக்கொற்றை எண்ணை போட்டுங்களா நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துங்களா நம்ம வகுத்து பார்த்துங்களா இந்த ஆன்சர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டூ இன் பர் டுவெண்ட்டி த்ரீ அணு ஆன் போடணுங்க இதுதான் முக்கியம் மூலக்கூறுன்னு போடாது அணுக்களின் எண்ணிக்கை கேட்டாங்களா அணுக்கள் அப்படின்னு போடணும் அணுக்கள்னு எழுது அல்லது ஆண் மட்டும் போட்டால் போகுது இல்லை அணுக்கள்னு எழுது அடுத்தது பாரு ஐம்பத்தி நாலு கிராம் நீர் இதுக்கு அப்படிதான் நம்ம என்ன செய்யலாம்னா எண்ணிக்கை எண்ணிக்கைன்ட்டு அணுக்களின் எண்ணிக்கை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதையும் திரும்ப மாறி எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இன்னொரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைபை மூலக்கூறு நிறை நிறைப்பை மூலக்கூறு நிறை என்பது என்ன மோல் அதனால் மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு அவகொற்றையன் அப்போ நிறை என்பது இங்கே என்ன கொடுத்துக்கிறோம் ஐம்பத்தி நாலு நம்ம தான் திரும்ப திரும்ப நிறை பார்த்துக்கிட்டே தான் தரோம் நீரியே தான் பார்த்துட்டு இருக்கிறோம் டூ ஹேச் இன்ட்டு ப்ளஸ் ஒன் ஓ ஈ ஈக்குவல் டு டூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு பதினெட்டு அப்போ ஐம்பத்தி நாலு பதினெட்டு இப்போ மூணு ஆள் டிவைட் பண்ணலாம் பாரு பதினெட்டு இன்ட்டு மூணு ஐம்பத்தி நாலு அப்போ மூணையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ணிணா பதினெட்டு அப்போ இது அதில் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா பதினெட்டு இன்ட்டு இது மூணாவது மறுபடியும் மூ ஆறு மூணு ரெண்டாறு ஆறு அப்படியே வரும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்காங்க பதினெட்டு இன்ட்டு ஜீரோ பதினெட்டு பாயிண்ட் புள்ளி ஆறு ஒன்பது இன்ட்டு பத்து நெடுக்கு இருபத்தி மூணு மூலக்கூறு திரும்ப திரும்ப சொல்கிறோம் இதை விடக்கூடாது மூலக்கூறுன்னு எழுதணும் அங்கே விடப்பட்டு இதே அது பாருங்கள் பார்த்துக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ இதை அதே ஆன்சர் தான் அங்கே வரும் அப்படி மல்டிப்ளை பண்ணால் இதே ஆன்சர் தான் வரும் அடுத்தது தனிமங்களின் சதவிகித ஏவு இதை பார்க்கலாம் வாய்ப்பாடு ஒரு தனிமத்தினுடைய நீ நிறை நீ தனிம சேர்மன வேணாம் வெறும் நிறையை மட்டும் பார்த்துக்கலாம் நிறைபை அதாவது தனிமம் அல்லது சேர்மத்தினுடைய மோலார் நிறை நிறை பை மோலார் நிறை இன்ட்டு ஹண்ட்ரட் அவ்வளோதான் சிம்பிளான வாய்ப்பாடு அதாவது தனிமத்தின் சதவீத ஈபி ஈக்குவல் டு நிறைபை சேர்மத்தினுடைய மோலார் நிறை இன்ட்டு ஹண்ட்ரடு இப்போ புத்தகத்தில் பயிற்சி கணக்கில் பக்கம் நூற்றி மூன்றாம் பக்கத்தில் அந்த கணக்கு கொடுத்துருப்பான் கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவிகித இயபை காண்க இப்போ கால்சியம் கார்பனேட் அப்படினாவே ஃபார்முலா தெரியணும் கால்சியம் கார்பனேட்டினுடைய மூலக்குரு வாய்ப்பாடு தெரியணும் அப்போ மூலக்குரு வாய்ப்பாடு சிஏ சிஓ த்ரீ இதுதான் கால்சியம் கார்பனேட் இதில் எத்தனை தனிமங்கள் இருக்குது கால்சியம் ஒன்று கார்பன் ஒன்று ஆக்சிஜன் ஒன்று அவனே பாரு அதனுடைய அணுநிறையை கொடுத்துட்டான் கால்சியத்துக்கு நாற்பது கார்பனுக்கு பன்னிரெண்டு ஆக்சிஜனுக்கு பதினாறு இது ஏற்கனவே எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கணும் உனக்கு ஏற்கனவே ஒரு அட்டவணை சொல்லியிருக்கோம் அந்த அட்டவணை நல்லா படிச்சுக்கணும் பிற இருபதாவது தனிமம் கால்சியம் நாற்பது ஆறாவது தனிமம் கார்பன் பன்னெண்டு எட்டாவது தனிமம் ஆக்சிஜன் பதினாறு இது நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ இதனுடைய மோலார் நிறை கண்டுபிடிக்கிறது தான் மோலக்கூர் நிறைய தான் மோலார் நிறை அப்போ மோலார் நிறை ஈக்குவல்ட்டு டு சிஏசிஓ த்ரீ பர் ஒரு கால்சியம் ப்ளஸ் ஒரு கார்பன் ப்ளஸ் மூணு ஆக்சிஜன் அப்போ கால்சியத்துக்கு நாற்பது ப்ளஸ் கார்பன் பன்னிரெண்டு ஓவர் பன்னிரெண்டு பன்னெண்டு அடுத்த ஆக்சிஜன் மூன்று பதினாறுமும் நாற்பத்தெட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களா நூறு கிராம் வரும் அப்போ கால்சியம் கார்பனேட்டின் மோலார் நிறை நூறு கிராம் இப்போ ஃபார்முலா கால்சியம் கார்பனேட் உள்ள கால்சியத்தின் ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியாக சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் கால்சியத்துக்கு சதவீத கார்பனுக்கு அரு ஆக்சிஜனுக்கு இதை சிஏ சி ஓ த்ரீ இதனால் மூணுக்கும் கண்டுபிடிக்கணும் இப்போ சிஏவினுடைய நிறை கால்சியத்தின் நிறை பை மோலார் நிறை ஏற்கனவே அவனே அங்கே மேலே அதே தான் கால்சியத்தினுடைய மேலே ஏற்கனவே கொடுத்துக்கிறான அதே தான் கால்சியத்தினுடைய அணு நிறை நாற்பது அதனால் பருநிறை நாற்பது மோலார் நிறை நூறு எல்லா இதுக்குமே மோலார் நிறை நூறு தான் போடணும் கீழே இப்போ நூறு நூறு அப்போ நூறுக்கும் நூறுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ சிஏவினுடைய நிறை நாற்பது அப்போ கால்சித்து நாற்பது பை நூறு இன்ட்டு நூறு நூறுக்கு நூறு கேன்சல் பண்ணணும் நாற்பது சதவீதம் அதேமாதிரி கால்சியம் கான்மெண்ட்டில் கார்பனின் சதவீதம் கார்பன் வந்து ஏற்கனவே சொல்லிக்கிறோம் பன்னிரெண்டு அப்போ நூறு வைக்கலாம் அப்படியே போட்டுக்கணும் பன்னிரெண்டு பை நூறு இன்ட்டு நூறு அப்போ பன்னிரெண்டு சதவீதம் அடுத்து கால்சிங்க ஆக்சிஜனுடைய சதவீதம் இப்போ பார்க்கும்போது தான் இங்கே தான் உனக்கு கொஞ்சம் குழப்பம் வரும் நீ பதினாறு பை நூறுன்னு போடக்கூடாது இங்கே இதில் மூன்று அணுக்கள் இருக்குது ஆக்சிஜனில் அதனால் மூணு ஓ அப்போ த்ரீ இன்ட்டு ஓ எப்பவுமே என்ன செய்வோம் பதினாறு இன்ட்டு மூணு நாற்பத்தி எட்டு அப்போ நூறு இன்ட்டு நூறு பதினாறு இங்கே தான் பிரித்து போட்டு காமிச்சுக்கிறோம் பதினாறு இன்ட்டு மூன்று இது ஆக்சிஜனில் பாரு மூன்று இணக்கல் இருக்கிறதுனால மூன்று நூறுக்கு நூறு கேன்சல் பண்ணுங்களா நாற்பத்தி எட்டு இப்போ இதில் ஒவ்வொரு தனிமத்தினுடைய நீங்கள் கீழே எடுத்து தனியாக ஆட்டவனையும் கூட போட்டுக்கலாம் கால்சியத்தினுடைய இந்த பக்கம் என்னது சதவிகித ஏன்னு போட்டு மூணையும் போட்டுக்கலாம் கீழே கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் இப்போ போடும்போது நாற்பது பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு டிக் போட்டு இது ஒரு ஃபைவ் மார்க் வச்சுன்னா கேட்பாங்க இது ரொம்ப முக்கியமான கணக்கு இது மாதிரி நிறைய கணக்குகள்லாம் இது கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி மாடல் பாரு இன்னும் ஒரு சில கணக்கு எஸ் ஓ போரில் உள்ள சல்பரினுடைய சதை விதைப்பு கேட்டுக்கிறாங்க இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம்னா இந்த மோலார் பருமன் அல்லது மோலக்கூர் நிறை கண்டுபிடிக்கிறதான் மோலார் நிறை இதில் ஹெச்டூஎஸ்ஓ போர் கண்டுபிடிச்சிக்கிறோம் பாருங்கள் டூ ஹெச் ப்ளஸ் ஒன்று எஸ்ஸு ப்ளஸ் நான்கு ஆக்சிஜன் இப்போ டூ இன்ட்டு ஹைட்ரஜனுக்கு ஒன்று சல்ஃபருக்கு முப்பத்தி ரெண்டு பதினாறாவது தனிமம் அந்த அட்டவனிலாம் ஒரு கட்டம் போட்டுக்கிற மாருங்க அதில் பதினாறு வரம் முப்பத்தி ரெண்டு அது ஒரு முறை நீ நல்லா படிச்சுனாவே சிறைப்பிடும் ஒரு நாலு முறை போட்டு பார்த்தங்களா அந்த நம்பர் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது ஒரு சில இதில் அவனே கொடுத்துருப்பான் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியணும் சல்ஃபருக்கு அவனே முப்பத்தி ரெண்டு கொடுத்துருப்பான் அடுத்தது ஆகியனுக்கு பதினாறு பதினாறு இன்ட்டு நான்கு ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் அறுபத்தி நாலு தொண்ணூற்றெட்டு கிராம் இப்போ இதுக்கு நாம் என்ன கண்டுபிடிக்கணும் சதவீத தனிமத்தினுடைய சதவீத இது பை மோலார் நிறை இன்ட்டு அண்ட்ரடு ஃபார்முலா நம்ம முன்ன பார்த்தோம்ல அதே தான் பை மோலார் நிறை இன்ட்டு அண்ட்ரடு அப்போ பாரு இதுக்கு சல்ஃபருக்கு நிறை இங்கே பாரு சல்ஃபர் தாங்க எடுக்கிறாங்க சல்ஃபருக்கு இங்கே பாருங்க இருக்கு பாரு ஒரே சல்ஃபர் தான் இருக்குது அதனால் முப்பத்தி ரெண்டு பை மோலார் நிறை தொண்ணூத்தெட்டு இன்ட்டு ஹண்ட்ரடு நம்ம இதை டிவைட் பண்ணுங்களா நீங்கள் போட்டு டிவைட் பண்ணி பார்த்திங்களா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறஞ்சி சதவீதம் வரும் இதை நீ டிவைட் பண்ணுறதுக்கு எளிமையான இருக்குது மூவாயிரத்து இரநூறு போட்டு ஒன்பதாவது டிவைட் பண்ணிகிட்டே வாங்கப்பாரு அது அப்படியே கரெக்டாக ஈஸியாக ஆன்சர் வரும் டிவைட் பண்ணி காட்டலாம் ஈஸியாக வரும் இது மாதிரி தனிமத்தினுடைய சதவீத இப்போ நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கலாம் இன்னும் ஒரு சில கணக்குலாம் இருக்குது புக்கில் அடுத்த கொஷின் கூட இருக்குது அது நீ செஞ்சுப்பார் புக்கில் பக்கம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் நூறாவது பக்கம்னு நினைக்கிறேன் நூற்றி மூன்றாவது பக்கம் இதுக்கு அடுத்து ஒரு க அலுமினியம் சல்பேட்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கும் போட்டு பாருங்கள் அது எளிமையாக தான் இருக்கும் அடுத்து மோலார் பருமன் காணல் ஏன் இதை கடைசியாக பார்க்குறேன்னா இந்த கணக்கில் அனைத்தும் வந்துடுது ஆரம்பத்தில் வந்து கடைசி வரலாம் என்னென்ன கணக்கு போட்டினா அது எல்லாமே வந்துடும் மூலக்கூறுகள் நிறை கண்டுபிடிக்கிறது இதில் இருக்குது அடுத்து இப்போ மோலார் பெருமை இப்போ மோலார் நிறை கண்டுபிடிச்சோம் அது இருக்குது மூலக்கூறு எண்ணிக்கை கண்டுபிடிச்சோம் அது இருக்குது மோ அது மோல்கள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சோம் எல்லாமே இருக்கும் அதனால தான் அது கடைசியாக பார்க்குறோம் பாருங்கள் ரெண்டு புள்ளி அஞ்சு மோல் கார்பன் டை ஆக்சைடு இப்போ அந்த இதுக்கு என்ன செய்யணும் மோலார் பருமன் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா எண்ணிக்கை எண்ணிக்கைன்ட்டு மோலார் பெருமன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கில் மோலார் பெருமன் எல்லாத்துக்கும் எஸ்டிபியில் மோலார் பெருமனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு அப்படின்றது உனக்கு மனப்பாடமாக தெரியணும் இந்த மோலார் பருமன் கணக்கு கேட்டாவே இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு எஸ்டிபியில் மோலார் நிறை வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஞாபகம் இருக்கணும் உனக்கு அப்போ மோலார் பருமன் ஈக்குவல்ட்டு மோல்களின் எண்ணிக்கை வேறு வந்துச்சா மோல்களின் எண்ணிக்கை மோல்களின் எண்ணிக்கை அவனே கொடுத்துருக்குறான் அதனால் இது ஈஸி மோல் அவனே கொடுத்துருந்தானா நீ அப்படியே மல்டிப்ளை பண்ணி இருபத்தி ரெண்டு புள்ளி நாளாக மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும் பார் ஃபஸ்ட்டு கணக்கு ஈஸியாக அடுத்ததெல்லாம் பாரு நீ மோல்கள் நீங்கள் கண்டுபிடிச்சி மோலார் பருமனில் மல்டிப்ளை பண்ணணும் இது ரெண்டு புள்ளி அஞ்சு அவனே கொடுத்துட்டான் இன்ட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு ரெண்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்களா இதில் வந்து பருமன் கேட்டாவே லெட்டரில் போடணும் அழகு இதை மட்டும் நல்லா நே வச்சுக்கோ பருமன் கேட்டால் லெட்டரில் போடணும் மோல்கள் இன்னைக்கி கேட்டால் மோல் போடணும் மொளுக்கொருள் இன்னைக்கு கேட்டால் மொளுக்குரல் போடணும் அணுக்களைனு எண்ணிக்கி கேட்டால் அணுக்கள்னு போடணும் அடுத்த மூளைக்கு நிறையனு கேட்டால் கிராமில் போடணும் பருமன் கேட்டால் லெட்டரில் போடணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஆன்சர் மட்டும் போட்டக்கூடாது ஐம்பத்தாறுன்னு போட்டிங்களா தப்பு அதனால் என்ன செய்யணும் ஐம்பத்தாறு லிட்டர் இருபத்தஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சும் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலையும் மல்டிப்ளை பண்ணிங்களா ஐம்பத்தி ரெண்டு ஆறு புள்ளி ஜீரோ ஜீரோன்னு வரும் ஐம்பத்தி ஆறு லிட்டர் இது எல்லாமே லிட்டரில் போடணும் மோலார் பருமனின் அழகு ஒரு மாதிரி கேட்டால் லிட்டர் நிறையின் அழகு கிலோகிராம் கடை கணக்கெடுக்கும்போது மோல்கள் எண்ணிக்கை கான் மோல் மோளக்கூறு எண்ணிக்கை கான் மூலக்கூறுகள் அணுக்களை எண்ணிக்கை கான் அணுக்கள் அப்படின்னு நீங்கள் யூனிட் எழுதணும் அடுத்து ரெண்டாவது பாரு பதினாலு கிராம் நைட்ரஜன் வாயு இதனுடைய மோலார் பருமன் கண்டுபிடிக்கணும் அப்போ இது மோல்கள் நீ கண்டுபிடிச்சி அதனுடைய மதிப்பை இருபத்தி ரெண்டு புள்ளி நாளால் க பெருக்கினிங்களா ஆன்சர் வந்துடும் அப்போ மோல்கள் எண்ணிக்கை வாய்ப்பாடு பரு பதினாலு கிராம் நைட்ரஜன் நைட்ரஜனுடைய நிறை ஏழாவது தனிமம் நைட்ரஜன் அப்போ நைட்ரஜனுக்கு வாய்ப்பாடு என் டூ அதனால் டூ இன்ட்டு என் எவ்வளோ டுவெண்ட்டி எயிட் அதான் பார அணுநிறை நைட்ரஜனுக்கு டுவெண்ட்டி எயிட் இல்லை வாய்ப்பாடு இல்லை நீங்கள் அட்டவணிலே பார்த்தீங்கன்னா மேலே பாரு டுவெண்ட்டி எயிட் இருக்கும் அப்போ பதினாலு கிராம் நம்ம கொடுத்துக்கிறதுனால பதினாலு பை டுவெண்ட்டி எயிட் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு எழுதலாம் இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு இன்ட்டு மோலார் பருமனு கேட்டனால எதாவது மல்டிப்ளை பண்ணோம் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலாள் அப்போ இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல்ட்டு பதினொன்று புள்ளி ரெண்டு லிட்டர் அடுத்தது பாருங்கள் ஏன்னா இது எல்லாமே இந்த எல்லா மாடலையும் ஒன்று ஒன்று போட்டுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பு தெரியணும் பன்னிரெண்டு புள்ளி ஜீரோ நாலு ஆறு இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ மூளக்கூறு அமோனியா என்ஹெச் த்ரீ அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க அப்போ இது மோள்களின் அதை மோலார் பருமனுக்கு வாய்ப்பாடு மோள்களின் எண்ணிக்கை இன்ட்டு என்ன அது மோலார் பருமன் இந்த மோலார் பருமன் மதிப்புனா இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு அப்போ இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு மோள்களின் எண்ணிக்கை இதுக்கு என்ன வாய்ப்பாடு வரும் மூலக்கூறு அப்போ மூலக்கூறு எண்ணிக்கை பை அவகோட்டா என் அப்போ மூளைக்கூறு எண்ணிக்கை என்ன கொடுத்துக்கலாம் பன்னிரெண்டு புள்ளி ஜீரோ நான்கு ஆறு இன் டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ பை சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டி த்ரீ இன் டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் நம்பர் மட்டும் டிவைட் பண்ணால் போதும் பன்னெண்டு ஆறால் டிவைட் பண்ணால் ரெண்டு அப்போ ரெண்டு மூள் பர் கணக்கு பெருசாக இருந்தாலும் எளிமையாக ஆன்சர் வந்துடுச்சு அப்போ மொளார் பருமனு ஈக்கோட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி நான்கு இன்ட்டு ரெண்டு அல்லது ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலுன்னு எழுதலாம் அப்போ நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு லிட்டர் இது இந்த கணக்கு பார்த்திங்களா இதில் வந்து எல்லாமே மோலார் பெருமன் மோலுக்கு அணுக்களின் எண்ணிக்கை மோள்களின் எண்ணிக்கை எல்லாமே இதில் அடங்கியிருக்குது அதனால் எளிமையாக இதை தெரிஞ்சுக்கிட்டா எல்லா கணக்கும் செஞ்சுக்கலாம் இந்த பாடத்தில் நம்ம அனைத்து பகுதிகளிலிருந்தும் அனைத்து கணக்குகளையும் எளிமையாக எவ்வாறு செய்வது என்பதை அறிந்து கொண்டோம் மிகவும் நன்றி சிவகுமார் அரசு மேல்நிலைப்பள்ளி பெரும்பாலை அடுத்த வீடியோவில் மதிப்பீடு பற்றி பார்ப்போம் இந்த பாடத்தை சம்பந்தமான ஒரு மார்க் மற்றும் கணக்கீடுகள் ஏதாவது இருப்பேன் அதனை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்